ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். விடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா பீச்சில் வேறு லெவலில் ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காரு. அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம கூட பாருங்கள் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வரான். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாங்க. ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆக போகுது. அண்டு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது. அதனால் அப்படியே பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. அப்புறம் வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். மறந்துடாமல் இதை மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அடித்து முடித்தாச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிட வேண்டிதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா வருதுங்க. நம்மகிட்ட தான் சாக்லேட் இருக்காங்க, அப்படியே பறந்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. எங்க என்னன்னு தெரியலங்க, 1 வீக்காகவே நம்ம சேனலில் வியூஸே போக மாட்டேங்குதுங்க. ஒருவேளை யாராவது சூனியம் வச்சிட்டாங்களான்னு தெரியல, இல்லைனா யாருக்குமே நோட்டிஃபிகேஷனே போலையான்றது பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியலைங்க. பார்த்துக்கலாம் விடுங்க, எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. எங்க இங்கே பாருங்கள், எந்த பைத்தியக்காரனும் நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டு போயிருக்காங்க. எங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பொக்கே கடை இருக்குங்க. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு போயிடலாங்க. அண்ணனுக்கு பிறந்தனால ஒரு பொக்கே கூட வாங்கிட்டு போகலாம். எப்படிங்க, போயிட்டு ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு வந்துடலாங்க. மாப்பிள்ளை இங்கேறா, மாப்பிள்ளை போயிட்டு அண்ணனுக்கு ஒரு பொக்கே மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கள் பக்கத்து கடை தாங்க பொக்கே கடை. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொக்கே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். அப்புறம் வீடியோ பார்த்துட்டுருவங்களா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, அண்ணனுக்காக பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் வேறு லெவலில் ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியாச்சு. நம்ம கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம சாக்லேட் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாடா மாப்பிள்ளை போகலாம். மாப்பிள்ளை பார்ட்டின்னதும் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. காலைல எழுந்துச்சி கதவை திறக்கிறேன், பார்த்தா மாப்பிள்ளை வெளியே உட்காந்துட்ருக்காங்க. என்னடா மாப்பிள்ளை தூங்கலையாடான்னு கேட்டால், மாப்பிள்ளை பார்ட்டி மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை தூங்குறதுன்னு கேட்குறாங்க நம்மகிட்ட. மாப்பிள்ள அண்ணன் பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னதுமே நான் 3 நாளாக சாப்பிடவே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க நம்ம மாப்பிள்ளை. மாப்பிள்ளட்ட எதுக்குடா சாப்பிட்லன்னு கேட்டேங்க. மாப்பிள்ளை இங்கேயே சாப்பிட்டா அங்கே போய் என்னடா சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பைபிளில் சோத்து மூட்டையாக இருக்காங்க. அண்ட் காய்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7K அடிச்சிட்டோம். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ நீங்கள் இல்லைனா இது சாத்தியமே இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தீங்கன்னா பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க. இனிமேலும் பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க நம்புகிறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன். ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. நிறையா பேர் நம்மளை அப்படி தாங்க சொல்கிறாங்க. எங்க ஆமாங்க, நம்ம வீட்லேயே கூட நம்மளை பைத்தியக்காரந்தாங்க நினச்சிக்கிட்டாங்க. எங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறனால நம்ம தனியாக ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்ருக்கோன்ட்டு வீட்டில் கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு தின்னூர்லாம் போட்டு வந்தாங்க. அண்ட் காய்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக்கே பார்த்தீங்கன்னா பண்ண மாட்றீங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த லைக் பட்டனில் ஒரு தட்டு தட்டி விட்ருங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் நண்பா நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும். ஏன்டா ஏற்கனவே சொல்லிட்டே திரும்பி எதுக்குடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? யாருமே லைக் பண்ண மாட்றீங்க, அதனால தான் சொல்கிறேன். மறந்துடாமல் லைக்கே பண்ணி விட்ருங்க நண்பா. அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன். அண்டு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியல. நம்ம சேனல் நேம் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க நண்பா. உங்களோட ஓன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணி போடுங்க, இல்லைனா சேனல் நேமு ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இதனால் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களால் நம்ம சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. எப்படி தான் வந்தோன்னு தெரியல. ஸோ 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்ததே பார்த்தீங்கன்னா தெரியலைங்க. சரிங்களா மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை போகலாமா? மாப்பிள்ளை அதுக்கு தான் மாப்பிள்ளை காத்துட்ருக்கேன், வா மாப்பிள்ளை போகலாம். மாப்பிள்ளை நம்மளோட ரொம்ப அவசரப்படுறானுங்க. ஓகேங்க, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை பாருங்கள் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கான் பைபிளில். ஓகே, நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல தான் பார்ட்டி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஓகே, நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஆமாங்க, ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெரியலை, நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். நான் உள்ளே போகலாமாண்ணா? தம்பி, இது என்ன தம்பி கேள்வி? போங்க தம்பி.
எங்க என்னங்க கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை போக சொல்லிட்டாங்க. எங்க நம்ம கோட் ஷூட்லாம் பார்த்து நம்ம பெரிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டாங்கங்க. எங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியல போலங்க நம்ம பிச்சைக்காரன்ட்டு. சரிங்க, பார்ட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மஜா பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அண்ணன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரியலங்க. ஸோ ஓகேங்க, அண்ணனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா சோபாவில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஓகே, நம்ம அண்ணன்ட்ட போகலாங்க. அண்ணன், ஹாப்பி பர்த்டே. டேய் தம்பி, நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா தம்பி. நான் எப்படின்னா நான் வராமல் இருப்பேன், உங்களோட பிறந்த நாள்ண்ணே இன்னைக்கு. நான் வராமல் யார் வேறு யாருன்னா வருவா. டே வீட்டியஃபே, நல்லா பேச கற்றுக்கிட்டடா, போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுறா போடா. ஓகேண்ணா. சரிங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட பேசி முடிச்சாச்சிங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கான், ஏதோ முக்கியமான விஷயம். ஓகே, ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட கொடுத்தாச்சிங்க. நம்ம உள்ளே போயிட்டு ஸோ பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய விஐபின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக சோபாலாம் போட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. மஜாவாக இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணங்க பார்த்தீங்கன்னா நின்று பேசிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அண்ணன் பாருங்கள், மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காரு. வேறு லெவல்ண்ணே, வேறு லெவல்ண்ணே ஆண்ணே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா நின்று பேசிகிட்ருக்காங்க. யோ, இங்கே என்னையா பண்ணுற நீ? எங்கே இவர் யாருன்னு தெரிதாங்க? தம்பி, அது ஒன்றும் இல்லை தம்பி, ஓசியில் பிரியாணி போடுறாங்கன்னாங்க, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணால் கிளம்பி போயிடுவியா? சரி, என்ஜாய் பண்ணு. ஓகே, இங்கே பாருங்கள், அக்கா பார்த்தீங்கன்னா பாம்பு டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்காங்க வேறு லெவலுக்கா. ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணுங்கக்கா. ஓகே, நம்ம முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அண்ணன் என்னங்க பண்ணுறாரு? உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிட்ருக்காரு. அண்ணனோட ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. எங்கே இங்கே பாருங்கள், நம்ம குட்டி வீட்டியஃப் என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு. டேய், நீ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ணா அண்ணா வீட்டியஃப் என்ன, நான் வந்ததாக அம்மாட்டா சொல்லிடாதானே? சரி சரி, என்ஜாய் பண்ணுறா தம்பி, அண்ணன்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வேறு லெவலில் ஸ்டெப்பு போட்டுட்ருக்காரு. ஓகே, முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ இந்த இடத்துல டிஜே வேறு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ டிஜே அண்ணனை பாருங்கள், ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காரு. அண்ணா, டிஜே நான் தாய் கிழவி பாட்டு போடணேன். தம்பி, அதுக்குன்னா போட்டுருவோம். ஓகேங்க, அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாய் கிழவி பாட்டு போட்டுருவாருங்க. ஏங்க, முன்னாடி சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க. மாப்பிள்ளை வேறு நம்மளை பாருங்கள் பக்கத்தில் நின்று டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. எங்க இங்கே பாருங்கள். டேய், உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, ஏதாவது பொண்ணு கூட கடலை போட்டுகிட்டே தான் இருப்பியா? டே விடிஎஃப், அதுக்கெலாம் ஒரு கொடுப்பு நான் வேணும்டா. உனக்கு எதுவும் அமையலைனா நான் என்ன பண்ணுறது? எனக்கு எங்கேயோ ஒரு பெரிய சைஸில் மச்சம் இருக்குது, அதனால தான் நம்மளே எல்லா கேர்ள்ஸும் லைக் பண்ணுறாங்க. லைக் பண்ணுவாங்கடா உன்னை, லைக் பண்ணுவாங்க. சரிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டு புழுக்க சவரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க சவரமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுடலாம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா விற்றுட்டுருக்காங்க. ஓகேங்க, ஸோ ஜூஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ஜூஸும் பார்த்தீங்கன்னா குடித்தாச்சு. ஏங்க, இது என்னங்க அண்ணன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்லவே இல்லையங்க அக்கா. என்னதுக்கா இது? தம்பி, என்ன தம்பி தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அக்கா சத்தியமாக தெரியாதுக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. தம்பி, இது பிளாக் காஃபி தம்பி. நீங்கள் நினைக்கிற பிளாக் காஃபி இல்லை, இது வேறு பிளாக் காஃபி தம்பி. அக்கா, இந்த கருமத்தில் நான் குடிக்கிறதே கிடையாதுக்கா, என்னங்கக்கா நீங்கள்? சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேங்க்கா. நான் எங்கே இங்கேருந்து ஃபஸ்ட் நம்ம கிளம்பிடலாங்க. சரிங்க, நம்ம பார்ட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அட்டே, என்னடா திடீர்னு இருட்டாயிடுச்சின்னு கேட்பீங்க? நம்ம தாங்க. ஸோ உங்களுக்கு நைட் வியூ எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். எங்கள் நைட் வியூ எப்படி இருக்குன்றதை மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா முடிய போதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எங்கள் அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நம்ம வேறு லெவலான ஒரு பார்ட்டிக்கே போயிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர், வரட்டா.